ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் பெயரில் சமூக ஊடகங்கள் வழியாக காசு பார்க்கும் ஃபோர் கும்பல் டிஜிபி சங்கர் ஜிவால் எச்சரிக்கை ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாவில் ஆக்டிவாக வலம் வரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளின் ப்ரொஃபைலை திருடி அப்படியே அச்சு அசலாக ஒரிஜினல் போல சித்தரித்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுப்பர் உதாரணமாக தாம்பரம் முன்னாள் கமிஷனரும் ஓய்வு பெற்ற டிஜிபியுமான ரவியின் போட்டோக்களை திருடி அப்படியே அவரது ஐடி போல போலியான ஐடியை உருவாக்கி அவர் நட்பு வட்டத்தில் இருக்கும் அவருடைய நண்பர்களிடம் நைசாக பேசி அவசர தேவை பத்தாயிரம் ஜிபே ஃபோன்பேவில் போடவும் என்று மெசேஞ்சரில் செய்தியை அனுப்பியுள்ளனர் பலரிது வடமாநில மற்றும் நைஜீரிய சைபர் கொள்ளை கும்பல் என்று எஸ்கேப் ஆகிவிட்டனர் ஓரிருவர் டிஜிபியே நம்மிடம் பணம் கேட்கிறார் அவருக்கு என்ன அவசரமோ என்று ஆர்வ ஆர்வக்கோளாறில் ரவியிடம் இது குறித்து கேட்காமல் பணம் அனுப்பி ஏமாந்துள்ளனர் பிறகு டிஜிபி ரவியிடம் இது குறித்து சொன்னதும் அவர் சைபர் கிரைம் போலீஸில் சொல்லி நடவடிக்கைகளை எடுத்தார் இதுபோல தினசரி அதிகாரிகள் பெயரில் மோசடி நடக்கிறது ஆகவே எச்சரிக்கையாக இருங்க என்று தமிழ்நாடு டிஜிபி சங்கர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது குறித்து அவர் அனுப்பியுள்ள செய்திக்குறிப்பில் பண மோசடியை இலக்காக கொண்ட சைபர் ஆள்மாற்ற மோசடி டிஜிட்டல் தகவல் தொடர்பு ஆதிக்கம் செலுத்தும் இக்காலத்தில் சைபர் குற்றவாளிகள் சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் மற்றவர்களை சுரண்டுவதற்கான அதிநவீன யுக்திகளை பின்பற்றுகின்றனர் மூத்த அரசு அதிகாரிகள் அல்லது தனிநபர் போல போலியான சுய விவரங்களை உருவாக்கி மக்களை ஏமாற்றி நிதி உதவி பெறுவதாக இந்த யுக்தி உள்ளது இந்த மோசடி எவ்வாறு நிகழ்கிறது என்றால் இந்த மோசடிகள் பெரும்பாலும் சமூக ஊடக கணக்குகள் அல்லது தனி நபர்கள் தனிப்பட்ட தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் பிற ஆன்லைன் தளங்களில் தனி நபர்களை பற்றிய தகவல்களை சேகரிப்பதன் மூலம் தொடங்குகின்றன சேகரிக்கப்பட்ட தகவல்களை பயன்படுத்தி சைபர் குற்றவாளிகள் ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடக தளங்களில் போலி சுய விவரங்களை நுட்பமாக உருவாக்கி மூத்த அரசு அதிகாரிகள் தலைமை நிர்வாக அதிகாரிகள் அல்லது தனிநபர் போன்ற நம்பகமான நபர்களின் அடையாளங்களை பிரதிபலிக்கிறார்கள் குற்றவாளிகள் இந்த நபர்களின் நம்பகத்தன்மையை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களுடன் நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றனர் பல்வேறு காரணங்களுக்காக அவசர மருத்துவ செலவுகள் எதிர்பாராத சட்ட சிக்கல்கள் போன்ற காரணங்களுக்காக அவசரமாக நிதி உதவியை நாடுவது போல சமூக ஊடக தளங்களில் போலியாக உருவாக்கப்பட்ட உயர் அதிகாரிகளின் கணக்குகளில் இருந்து பாதிக்கப்பட்டவர்கள் செய்தியை பெறுகிறார்கள் மோசடி செய்பவர்கள் பிற நபர்களிடம் அவசர உணர்வை உண்டாக்கி பணத்தை பெறும் உளவியல் தந்திரங்களை பயன்படுத்துகிறார்கள் கடந்த ஆறு மாதங்களில் இந்த மோசடி தொடர்பாக தேசிய சைபர் கிரைம் இணையதளத்தில் மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இது போன்ற மோசடிகளை எவ்வாறு தடுப்பது என்றால் ஒன்று எந்த ஒரு மாறான கோரிக்கைகளையும் எப்போதும் சம்பந்தப்பட்ட நபருடன் நேரடியாக சரிபார்க்கவும் தெரிந்த மின்னஞ்சல் முகவரிகள் அல்லது அதிகாரப்பூர்வ தொலைபேசி எண்கள் போன்ற நம்பகமான தொடர்பு தகவலை பயன்படுத்தவும் இரண்டு அங்கீகரிக்கப்படாத அணுகளின் அபாயத்தை குறைக்க கடவு சொற்கள் அதாவது பாஸ்வேர்டை தவறாமல் புதுப்பிக்கவும் மற்றும் இரு காரணி அங்கீகாரத்தை அதாவது டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை இயக்கவும் மூன்று சமூக ஊடகத்தளங்களில் தனியுரிமை அமைப்புகளை மதிப்பாய்வு செய்யவும் நான்கு சமீபத்திய மோசடிகளைப் பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் மற்றும் சைபர் குற்றவாளிகள் பயன்படுத்தும் பொதுவான தந்திரங்களைப் பற்றி அறிந்து கொள்ளுங்கள் விழிப்புணர்வு தான் பாதுகாப்பின் முதல் படி நீங்கள் இதுபோன்ற மோசடிக்கு ஆளாகி இருந்தால் உடனடியாக சைபர் கிரைம் கட்டணமில்லா உதவி எண் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் டயல் செய்து புகார் அளிக்கலாம் அல்லது டபிள்யூ 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 டாட் சைபர் கிரைம் டாட் கவர்மெண்ட் இன் என்ற இணையதளத்தில் உங்களது புகாரை பதிவு செய்யலாம் என்று பொது மக்களுக்கும் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கும் மக்களுக்கும் வலியுறுத்தியுள்ளார் மக்களே உஷார்